காயப்பட்ட கோழிகளுக்கு வந்து என்ன மாதிரி மருத்துவம் செய்யறோம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நாங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சில பேருடைய கோழிகள் பார்த்தீங்கன்னா பந்தயத்தில் காயப்பட்டிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில கோழிகள் வந்து சின்ன கொத்துப்பட்டு வந்து காயங்கள் ஏற்பட்டிருக்கும். அதோட மெட்டசுகளோட கொத்துப்பட்டு கூட காயங்கள் ஏற்பட்டிருக்கும். அப்படியான காயங்களுக்கு என்ன மாதிரி இயக்க முறையில் வந்து மருத்துவம் செய்யறோம்னு சொல்லி தான் இந்த காலையில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த கோழி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை வந்து 2 கிழமைக்கு மேலே ஆயிட்டுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற கோழியோட வந்து சண்டை போட்டு கொண்டிருந்தபடியாக வந்து இதை நான் வந்து பிடிச்சி அடைச்சி வச்சுருந்தேன். கொஞ்ச நாள் சண்டை ஓஞ்சிடும், ஓகே பிரச்சனை முடிஞ்சிடும்னு வச்சுருந்தேன். நான் அப்படி இல்லை, அது மாறி மாற ஒரு கோழியோடையும் வந்து சண்டை போட்டு கொண்டு இருந்தது. சரி ஏதாவது ஒன்று பயந்து விட்டுருமென்று பார்த்தா அது அப்படி இல்லை, ஒரு நாள் பயப்படுது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் வந்து பிறகு சண்டை போட்டு கொண்டு இருக்குது. அப்போ நான் வந்து இதை கூட நான் அடைச்சி வச்சுருந்தேன். காயம் நிறைய இருந்தது அடிபட்டு, அது கொஞ்சம் மாறிட்டு இப்போ இந்த திரும்ப திறந்து விட நான் அது திரும்ப அடிபட்டு காயத்தோட அடிப்பட்டு நிற்கிது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி எவ்வளோ நாள் அடைச்சி வச்சுக்கணும்னு சொல்லி இப்போ அந்த மற்ற கோழி எல்லாம் வந்து அடைச்சிட்டு இப்போ இதை மட்டும் திறந்து விட்டுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க சொன்னால் தூய பெருவிட கோழி ஒன்று தான். ஜாழ்ப்பாணத்தில் வந்து சொல்லுவாங்க வல்லடியன்னு, அது இல்லை ஒரு பழைய லைனேஜ், அதாவது நல்ல ஒரு பழமையான ஒரு லைனேஜில் வந்தது தான். இது நல்ல கோழி தான். அப்போ நான் அதான் ஆசைப்பட்டு மேனி வந்தேன். ரொம்பவுமே அடிபட்டு முகமெல்லாம் காயமாக இருக்குது. இதுக்கு தான் நான் இப்போ என்னென்னு சொன்னால் என்னென்ன வைத்தியம் செய்கிறோன்னு சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து பந்தயத்தில் வந்து அடிபடப்படுவாங்க. சில பேர் வந்து முள்ளுள்ள கோழியெல்லாம் வந்து கூட வந்து காயப்படும். இதுகளுக்கு வந்து முள் இல்லையா, ஆனால் பார்த்தீங்கன்னா சரியாக கொத்துப்பட்டு காயம் வந்துட்டுது. அப்படி கொத்துப்படும் போது வந்து காயங்களுக்கு வந்து நாங்கள் சரியாக வைத்தியம் செய்யணும். அப்படி இல்லையேன்னு சொன்னால் அது வந்து உள்ளுக்கு வந்து கண்டல்களிலிருந்து பெண் வந்து அது வந்து சீழ் வந்து அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். பிறகு இவர் தான் வந்து இவர் பெரிய ஒரு வேலையை செய்திருக்கிறார். இவர்னு சொன்னால் இவரால் வந்து பாதிக்கப்பட்டுருக்க நான் அவரை பிறகு காட்டுறேன். இவர் தான் வந்து அவரை தாக்கின ஒரு ஆள். இவர் வந்து ஒரு சின்ன குஞ்சோண்டு, இது ரொம்பவுமே ஆக்ரோஷமான ஒரு குஞ்சோண்டு. நான் உங்களுக்கு அடிக்கடி நான் அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். இது ஒரு சின்ன குஞ்சு தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குஞ்சுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பருவத்தில் வந்து தான் ஒரு ராஜ்யம் மாதிரி தன்னோட ராய இதை காட்ட விளக்கணும், அதாவது மற்ற குஞ்சுகளை வந்து அடக்கிறக்கு விளக்கணும் ஒரு பருவத்தில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாறி மாறி குஞ்சுகள் கொத்துப்பட்டு கொள்ளும். அப்படி கொத்துப்படைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் குஞ்சுகளுக்கு வந்து பெரிய காயங்கள் வரும். ஒருக்கா கொத்துப்பட்டுதுன்னு சொன்னால் நாங்கள் சில வேலை பிடிச்சி கொண்டு எங்கேயும் விட்டு அடைச்சிடும். சில வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எங்கே கொத்துப்படுன்னு தெரியாது, எங்கேயும் மேய பொருடங்களை வந்து கொத்துப்பட்டுரும். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு குஞ்சு போட்டு கொத்தி இருக்குது. அந்த குஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடாமல் வந்து நின்று பெரிய காயமாகிட்டுது. சில கொஞ்சம் எல்லாம் குத்துப்பட்டுன்னு ஓடி இருக்குங்களா, அது வந்து ஓடாமல் அப்படியே நின்றுருக்குது. நான் இப்போ அந்த வீடியோ 2-3 நாள் முதல் எடுத்து போட்டிருந்தேன் அந்த குஞ்சுகளில், அவங்களுக்கு அதை காட்டுறேன். இதோட சேர்ந்த குஞ்சு தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேருமே கொத்துப்பட்டு இவருக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஆனால் அதுக்கு வந்து சரியான காயம். அப்படி காயங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக வந்து மருத்துவங்கள் வந்து செய்யணும். இல்லையான்னு சொன்னால் அது பிறகு வந்தால் பாதிப்பாக இருக்கும். இவர் தான் அந்த தாக்கப்பட்டவர். இவரை பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு நான் வந்து முதலே சொல்லியிருப்பேன். ஒரு சின்ன வல்லடி அங்குஞ்சோன்னு சொல்லி இது வந்து இந்த தாக்கோடின இல்லை, இது ரெண்டு குஞ்சு வந்து நான் வெறும் நண்பட்டாக வந்து விட்டேன். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் வந்து சின்ன காயமாக தான் இருந்தது மண்டையில். என்ன இப்படி வீக்கமாக இருக்குன்னு கேட்குறாங்க. அது வந்து நாமில் சரியான 2 நாள் வந்து மறந்து போட்டுட்டு இந்த 3ஆம் நாள் திறந்து விட்டேன். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் 3ஆம் நாளும் வந்து அந்த கோழி குஞ்சு வந்து திரத்தி திரத்தி கொத்த விளக்குட்டு. அப்போ நான் வந்து சரி வரான்னு சொல்லி இப்போ வந்து இவரை வந்து அடைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு என்னென்ன வைத்தியங்கள் செய்திருக்கிறேன், அப்படி கொத்துப்பட்டுதுன்னு சொன்னால் என்னென்ன வைத்தியங்கள் செய்யணும்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னு சொன்னால் அப்படி வந்து நிறைய குஞ்சுகள் வந்து நான் வந்து முதல்ல வளர்ந்துருக்கிறேன். நீங்கள் வந்து நீங்களும் விளக்கக்கூடாது, வேறு யாரும் விளக்கக்கூடாதுன்ற தான் வந்து இந்த காணொலி போகிறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து மண்டையில் வந்து பெரிய காயமாக வந்துட்டுது. கொஞ்சம் ஆனால் அவ்வளோ பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் அட்டிவாக இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்போ இது வந்து கிட்டத்தட்ட குணமாக ஒரு 2 கிழமைக்கு மேலே செல்லும்னு நினைக்கிறேன். சரி நான் ஓகே அதை அடைச்சி வச்சுருப்பேன், நான் இப்போ வச்சிருக்கிறேன். என்னோடய சொன்னாத்தூரம் அந்த விழா திரும்பவும் கொத்துப்படும். இதுக்குள்ள மருந்து என்னென்னு செய்யணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்படி வந்து பந்தயத்திலோ இல்லையோன்னு சொன்னால் டயல் பார்க்கும்போது, இல்லையோன்னு சொன்னால் வீட்டை வந்து குஞ்சுகள் வந்து கொத்துப்படும் போது வந்து ஏற்படுற காயங்களுக்கு இப்படி செய்தீங்கன்னு சொன்னால் சுகமாகும். பார்த்தீங்க சொன்னால் கொஞ்சம் மஞ்சள், அதோட நல்லெண்ணெய், கொஞ்சம் உப்பு எடுத்திங்கன்னா சரி. இதில் வந்து உப்பு எடுக்கிறது என்ன சொன்னால் கிருமி நீக்கி மாதிரி, அது மஞ்சளும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்படி தைலம் வர மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து வாழையில் வச்சு தான் ஹீட் பண்ணுறேன். அப்போ அந்த ஹீட்டே காணும். அதோடய அது வந்து ஃபுல்லாக வந்து தைலம் மாதிரி வந்தால் பிறகு அந்த கோழி கொத்துப்பட்டு எடுக்கிற ரத்தக்கரையெல்லாம் வந்து ஃபுல்லாக கழுவிட்டு பிறகு வந்து ஒரு பொட்டலம் மாதிரி நாங்கள் இதை வந்து கட்டிட்டு அப்படியே நேரடியாகவும் பூசலாம். நேரடியாக பூசினீங்கன்னு சொன்னால் சில வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மஞ்சள் இருக்கிற கட்டிகள் எல்லாம் வந்து அப்படியே அந்த உடம்பில் வந்து கோழியின் உடம்பில் சேர்ந்து தாங்கி இருக்கும். சில பேர் அப்படி நேரடியாக பூசுவாங்க. நான் வந்து நல்ல வடியாக பொட்டலம் கட்டிட்டு ஒரு இளஞ்சி விட்டோட அதை எடுத்து அப்படியே நாங்கள் வந்து அந்த கோழியின் காயம்பட்ட இடங்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நோகத்தக்கணையாக கொஞ்சம் அமர்த்தி தான் வந்து தேய்க்கணும். என்னென்னு சொன்னால் அப்படி தேய்க்க தான் அந்த கண்டல்கள் வந்து இல்லாட்டி உள்ளுக்கு இருக்கிற ரத்தங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் வெளியேறி
நல்ல ஒரு அழுத்தமாக கொஞ்சம் தேய்ச்சாதான் அது வந்து சரியாகும். இப்படி செய்தாலே ஓகே, அந்த காயப்பட்ட கோழியில் வந்து சுகமாக